அண்மை செய்தி. கடலூர் அருகே அரசுக்கு சொந்தமான 186 ஏக்கர் தரிசு நிலம் நீர்நிலைகளை திமுக எம்பிக்கு பட்டா வழங்கிய விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிக்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் சிலம்பநாதன் பேட்டை ஊராட்சியில் அரசிற்கு சொந்தமான 186 ஏக்கர் தரிசு நிலத்தை எந்த ஆவணங்களும் இல்லாமல் தனிநபருக்கு பட்டா பதிவு செய்து கொண்டிருந்தார் கூறி சிலம்பநாதன் பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வானந்தி தார்கள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் என் சுப்பிரமணியன் பட்டாம் வழங்கி உத்தரவு பிறப்பித்த கடலூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் என் சுப்பிரமணியன் முன்பு இன்று மீண்டும் விசாரணை பண்ணபோது கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆஜராகியிருந்தார். மனுதாரர் கருத்தில் தரிசு நிலம், வனப்பகுதி கிராம நஷ்டம், நீர்நிலை ஆகிய நிலங்கள் நில நிர்வாக ஆணையரின் அனுமதி இல்லாமல் பட்டா நிலமாக மாற்றி தற்போதைய எம்பியாக கூறிய திமுக எம்பி ரமேஷ் என்பவர் மற்றும் திரைப்பட இயக்குநர் சங்கர் பச்சான் ஆகியோரின் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலங்களில் சட்டவிரோதமாக முந்திரி ஆலைகள் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் மனுதாரர் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சுட்டிக்காட்டிவிட்டு வேறொரு நிலத்தை முன்வைத்து வாதங்களை முன்வைப்பதாகவும் குறிப்பிட்ட நிலத்தை அளவீடு செய்யவும் ஆக்கிரமிப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் தாசில்தாருக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் பட்டாவை ரத்து செய்யும் அதிகாரம் அவருக்கு இல்லை எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து மக்கள் வரி பணத்திலிருந்து சம்பளம் பெறும் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஆர்டிஓ பொதுப்பணியை செய்ய வேண்டுமே தவிர கட்சி ஊழியராக செயல்பட முடியாது என அறிவுறுத்திய நீதிபதி கட்சி சாரம் செயல்பட்டால் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் எப்போதும் முழு அர்ப்பணிப்புடன் பொதுநலனுடன் பணியாற்ற வேண்டியது அவர்களின் கடமை எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அதிகாரிகள் ஊழல் செய்வதால் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு எச்சரித்து விசாரணை முறையாக நடத்தாமல் பட்டாவை ரத்து செய்ய கோரும் மனுதாரின் விண்ணப்பத்தை நிராகரித்து கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் ஜூலை 21 உத்தரவு பிறப்பதை சுட்டிக்காட்டி தரிசு நிலத்தை பட்டா நிலமாக மாற்றி அதை ஆடம்பர தேவைகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாகவும் இதில் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் பொறுத்தவரை தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையர் 3 மாதங்களில் விரிவான மற்றும் நேர்மையான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி 22 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.